வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி பயாலஜி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெகா ஸ்போரோ ஜெனசிஸ். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்துட்டு அந்த டிப்பிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் வந்து பார்த்துருந்தோம், அனட்ராஃபஸ் ஓவியூல். அப்புறம் அதோட டைப்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம அதில் ஒரு கண்டினியூவேஷன் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா மெகா ஸ்போரோ ஜெனசிஸ். ஸோ பேர்லேயே உங்களுக்கு ஜெனசிஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெனசிஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆர் ப்ரொடக்ஷன். ஸோ இங்கே என்ன இருக்குது, மெகாஸ்போரோ ஜெனசிஸ். அப்போ மெகாஸ்போரோட ஃபார்மேஷன் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெகாஸ்போர் ஜெனசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, மெகாஸ்போரோ ஜெனசிஸ். இதே மாதிரி தான் நம்ம மேலில் என்ன பார்த்துருந்தோம், மைக்ரோஸ்போரோ ஜெனசிஸ் பார்த்துருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸில் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன், அதாவது சிங்கிள் பிஎம்சி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இதில் என்ன சொல்லியிருந்தோம், பிஎம்சி. பிஎம்சின்னு என்ன உங்களுக்கு, ஸோ பிஎம்சின்னு சொல்லும்போது அது வந்துட்டு போலன் மதர் செல். ஒரு போலன் மதர் செல்லிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்போர் டெட்ராட் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மைக்ரோஸ்போர் டெட்ராட்லேருந்து ஒவ்வொரு மைக்ரோஸ்போரும் ஒவ்வொரு போலன்கிறனா டெவலப் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்எம்சி, மெகாஸ்போர் மதர் செல். இந்த மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. இது டிப்ளாய்ட் இன் நேச்சர், இது ஹெப்ளாய்ட் இன் நேச்சர். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெகாஸ்போர் மதர் செல் எங்கே இருக்குது, எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ நம்ம அங்கே பார்க்கும்போது போலன் மதர் செல் எங்கே இருந்துச்சு உங்களுக்கு, நம்மளோட ஆந்தரில் தான் டெவலப் ஆயிருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இந்த மெகாஸ்போர் மதர் செல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு ஓவியலோட ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸில். இது வந்து டிப்பிக்கல் அனட்ராஃபஸ் ஓவியல். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய இந்த ரீஜன்ஸ் என்ன நம்ம சொல்லுவோம், ஆக்சுவலாக இன்டெக்யூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து அவுட்டர் இன்டெக்யூமெண்ட், இது வந்து இன்னர் இன்டெக்யூமெண்ட். ஸோ உள்ளுக்குள்ளே இங்கே தான் என்ன ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு, எம்பிரியோசாக் வந்து ஃபார்ம் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அந்த எம்பிரியோசாக் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுனா, ஸோ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இங்கே மாஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த மாஸ் ஆஃப் செல்ஸுக்கு பேர் என்ன, ஆக்சுவலாக நியூ செல்லஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நியூ செல்லஸ், ஸோ நியூ செல்லஸ் செல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த இன்டெக்யூமெண்ட்ஸ் உள்ளே போனாலே ஃபுல்லாக எல்லா செல்ஸும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூ செல்லஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூ செல்லஸ் செல்ஸில் இது மைக்ரோபைலார் எண்டு, இது சலாசல் எண்டு. இது நம்ம லாஸ்ட்டாக அந்த ஓவியலோட ஸ்ட்ரக்சரில் பார்த்ததுனே உங்களுக்கு புரியும் ஓகேவா. அப்போது இங்கே இந்த மைக்ரோபைலாரில் என்று இங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூ செல்லஸ் செல், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நியூ செல்லஸ் செல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு உங்களுக்கு எம்பிரியோசேக்காக கன்வெர்ட் ஆகுது ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நியூ செல்லஸ் செல் என்ன ஆகுது உங்களுக்கு, டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு அது வந்து எம்எம்சி, அதாவது மெகாஸ்போர் மதர் செல்லாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த மெகாஸ்போர் மதர் செல்லில் இருந்து தான் உங்களுக்கு எம்பிரியோசேக் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த நியூ செல்லஸோட ப்ளாய்டு என்ன உங்களுக்கு, 2N தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நியூ செல்லஸ் செல்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ சலாசல் எண்ட்லேயுமே இருக்கும், மைக்ரோபைல் எண்ட்லேயுமே இருக்கும். ஆனால் இங்கே மைக்ரோபைலாரில் எண்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நியூ செல்லஸ் செல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும், நல்ல ஒரு வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸும் அதுக்கு நல்லா இருக்கும், ப்ராமினன்ட் நியூக்ளியஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நியூ செல்லஸ் செல்ஸ் என்னவாக மாறுது உங்களுக்கு இந்த இடத்துல, எம்எம்சியாக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அந்த மாதிரி எம்எம்சியாக டிஃப்ரென்ஷியேட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் எம்எம்சி தான் என்ன ஆகுது உங்களுக்கு, ஃபர்தர் டிவிஷன்ஸுக்கு போயிட்டு என்ன டிவிஷன் போகுது, மியாட்டிக் டிவிஷன். மியாசிஸ்னா என்ன உங்களுக்கு, ரிடக்ஷன் டிவிஷன். ஏன்னா இது என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது உங்களுக்கு, மெகாஸ்போர்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அங்கே மைக்ரோஸ்போர்ஸ் எப்படி ஹெப்ளாய்டோ அதே மாதிரி இங்கே மெகாஸ்போர்ஸ் வந்து ஹெப்ளாய்டாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் டிவிஷன் தான் இது போய் ஆகணும். அப்போது ரிடக்ஷன் டிவிஷன் போகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல மெகாஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்ன உங்களுக்கு, மெகாஸ்போரோ ஜெனசிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே கீழுக்குள்ள இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது இங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நியூ செல்லஸ் செல்ஸ். இங்கே சுற்றி இருக்கு இல்லையா, இது எல்லாமே நியூ செல்லஸ் செல்ஸ். ஸோ அதுக்கு நடுவில் ஒரே ஒரு நியூ செல்லஸ் செல் மட்டும் இப்போ என்னவா டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, எம்எம்சியாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே இந்த பெரிய செல் இருக்கு இல்லையா, இந்த பெரிய செல் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஆன அந்த பர்டிகுலர் எம்எம்சி. சுற்றி இருக்கிறது எல்லாமே நியூ செல்லஸ் செல்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் எம்எம்சி என்ன பண்ணுது உங்களுக்கு, மியாசிஸ். ஸோ மியாசிஸ்ன்னு சொல்லும்போது எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது, மியாசிஸ் 1 இருக்குது, மியாசிஸ் 2 இருக்குது. அப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த செல் இப்படி 2 டிவைட் ஆகும், அடுத்தது 4 டிவைட் ஆகும். இந்த டிவிஷனுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் செல் இருக்குது அப்படின்னா அந்த செல் இந்த மாதிரி ஓகேங்களா, மேலே ஒரு செல் கீழே ஒரு செல் இப்படி இந்த டைரெக்ஷனில் இப்படி டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன். அதே போல் இந்த செல்ஸ் வந்து இந்த மாதிரி டிவைட் ஆகுது, இப்படி இந்த டைரெக்ஷன் இப்படி டிவைட் ஆனிச்சுன்னா அது வந்து வெர்டிக்கல் டிவிஷன், இப்படி டிவைட் ஆனிச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி தான் டிவைட் ஆகுது. அதனால் இதுக்கு பேர்
ட்ரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த ஒரு சிங்கிள் எம்எம்சி இப்போ என்னவா மாதிரி இருக்குது, ரெண்டு செல்லாக டிவைட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இப்போ ரெண்டுன்னு என்னன்னா டயட், டயாட்னா ஒன்றும் கிடையாது, டூ அப்படின்னு அர்த்தம். ஸோ டூ செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து எம்எம்சியோட டயட், மெகாஸ்போர் டயட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, சுற்றி இருக்கிறது வழக்கம் போல என்னவங்களுக்கு நியூ செல்லர் செல்ஸ் தான். இதுதான் வந்து மைக்ரோ பைலாரியன்ட், இங்கே இருக்குல்லையா மைக்ரோ பைலாரியன்ட் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ உள்ளுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா, ஸோ மைக்ரோ பைலாரியன்ட்ல இருக்கக்கூடிய செல்லு இதுதான் பார்த்தீங்கன்னா எம்எம்சி. இந்த எம்எம்சி மேலே இன்னொரு செல் டிவைட் ஆகும், அந்த ஒரு செல் ரெண்டு செல்லை டிவைட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது நாலு செல்லை டிவைட் ஆகுது. அப்போ நாலு செல்லாக வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு, இந்த மைக்ரோபைலாரியன்ட்ல இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ டிவிஷன் தெரியுது இல்லையா, இது வந்து டெட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராட்னு என்ன அர்த்தம், நாலு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து லீனியர் டெட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே மெகாஸ்போர், சாரி மைக்ரோஸ்போரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஆந்தர் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் இங்கே தானே இருக்கும், உங்களுக்கு மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருந்திருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செல்ஸில் என்ன சொல்லுவோம் நம்ம, உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே என்ன உங்களுக்கு பிஎம்சின்னு சொல்லுவாங்க, போலன் மதர் செல். அந்த போலன் மதர் செல்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு, மைக்ரோஸ்போர் டெட்ராட் வந்து ஒன்றா ஒட்டிக்கிட்டு ஃபார்ம் ஆகும். அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தனித்தனியாக செப்பரேட் ஆகும் இல்லையா. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே லீனியர், ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்ட மாதிரி லீனியராக அந்த டிவிஷன் நடந்து அந்த செல்ஸ் எல்லாமே லீனியராக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் லீனியர் டெட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இத்தனை செல்ஸ் ஃபார்ம் ஆகிருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செல்ஸுமே ஃபங்க்ஷனலாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஆனால் மைக்ரோஸ்போரில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆனாலும் ஒவ்வொரு மைக்ரோஸ்போருமே வந்து என்னவா டெவலப் ஆகும் உங்களுக்கு, ஒவ்வொரு மைக்ரோஸ்கோப்பும் ஒரு இண்டிவிஜுவல் போலன்கிரேனாக டெவலப் ஆகும் அந்த இடத்துல. ஸோ போலன்கிரன்கன் இருந்தால் நமக்கு அது வந்து மேல் கேமட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேமட்டோஃபைட்டுங்கிறது என்னது, ஸ்ட்ரக்சர் விச் ப்ரொடியூஸ் அஸ் கேமேட் இஸ் கால்ட் அஸ் கேமட்டோஃபைட். இப்போ மேல் கேமேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது மேல் கேமட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆக போகுது, அதே மாதிரி இந்த மெகாஸ்போர் டிஃபரன்ஷியேட் என்ன மாறப்போகுது உங்களுக்கு, ஃபீமேல் கேமட்டோஃபைட்டாக மாறப்போகுது. அங்கே மேல் கேமட்டோஃபைட் போலன்கிரேன் ஃபார்ம் ஆன மாதிரி இங்கே வந்து ஃபீமேல் கேமட்டோஃபைட் ஃபார்ம் ஆகும். இங்கே ஃபீமேல் கேமட்டோஃபைட்டை நம்ம எதை டினோட் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆன அந்த எம்பிரியோ சேக் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த எம்பிரியோ சேக் தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்னா ஃபீமேல் கேமட்டோஃபைட்டுன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா. இப்போது இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாலு இருக்குது. ஆக்சுவலாக இந்த நாலு மெகாஸ்போர்ஸுமே ஆக்டிவாக இருக்காது. அதில் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு த்ரீயும் பார்த்தீங்க அப்படின்னா டீஜெனரேட் ஆகிடும். டீஜெனரேட்னா அது தானாகவே அது தன்னைத்தானே அழிச்சிட்டு அது இறந்துடும். ஆக்சுவலாக அந்த மூணு செல்ஸுக்கும் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இங்கே கீழே கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட்டாக பெருசாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் செல் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு பேர் என்ன உங்களுக்கு, ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ஓகே, அது ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும்தான் அதில் ஃபங்க்ஷனாக இருக்கும், ரிமைனிங் த்ரீயும் வந்து டீஜெனரேட் ஆகிடும். இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் என்னவா டெவலப் ஆகுது உங்களுக்கு, எம்பிரியோ செக்காக டெவலப் ஆக போகுது. ஆல்ரெடி நம்ம இதோட மெச்சூர் ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓவியலோட ஸ்ட்ரக்சரில் உள்ள எம்பிரியோ செக் இருக்கும் இல்லையா, அதுதான். அப்போது இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். ஏன் அதுக்கு மோனோஸ்போரிக், மோனோன்னு அது சிங்கிள், ஒரே ஒரு ஸ்போர்லேருந்து தான் டெவலப் ஆகுது, அதனால தான் அதுக்கு பேர் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும் இன்வால்வ் ஆகிறதுனால இதுக்கு பேர் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். ஸோ எம்பிரியோ செக் தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேமட்டோஃபைட். அங்கே வந்து மைக்ரோஸ்போர்ஸ்லேருந்து போலன்கன் எப்படி ஃபார்ம் ஆனிச்சோ அதே மாதிரி இங்கே மெகாஸ்போர்லேருந்து எம்பிரியோ செக் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஓவரால் ப்ராசஸுக்கு தான் என்ன பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் எம்பிரியோ சேக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எம்பிரியோ சேக்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஸோ அதோட மெச்சூர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த எம்பிரியோ சேக்கு உள்ளதான் என்ன ஃபார்ம் ஆக போகுது உங்களுக்கு, ஃபீமேல் கேமேட் வந்து ஃபார்ம் ஆக போகுது இல்லையா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலன்கன்குள்ளே என்ன ஃபார்ம் ஆனிச்சு, மேல் கேமேட் ஃபார்ம் ஆனிச்சு. டூ செல், ஜெனரேட்டிவ் செல் வெஜிடேட்டிவ் செல்னு படிச்சிருப்போம், அதில் ஜெனரேட்டிவ் செல்லில் தான் என்னாச்சு உங்களுக்கு மேல் கேமேட் ஃபார்ம் ஆனிச்சு. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எம்பிரியோ சேக்கில் எப்படி வந்து ஃபீமேல் கேமேட் ஃபார்ம் ஆகுது அந்த ப்ராசஸுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா மெகா கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மெகானானது பெருசு, இப்போ பெருசுங்கிற இடத்துல ஃபீமேல் தான் ரினோட் பண்ணுது ஆக்சுவலாக. அப்போ கேமேட், மெகா கேமேட்னு சொல்லும்போது ஃபீமேல் கேமேட் வந்து ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் எப்படி ஆகுது, ஸோ அந்த ப்ராசஸை நம்ம இப்போ பார்க்கலாம். மெகா கேமட்டோஜெனிசிஸ். ஓகே, ஸோ இந்த மெகா கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் மெகா கேமேட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபீமேல் கேமேட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதான் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீமேல் கேமெட்டோ ஃபைட்.
ஓகே. ஸோ கேமட்டோஃபைட் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு அந்த எம்பிரியோ சாக் தான் அந்த இடத்துல மீனிங். ஓகே ஸோ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெகாஸ்போர், இந்த மெகாஸ்போர் நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்துருந்தோம், நம்ம அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ லீனியராக என்ன ஃபார்ம் ஆனிச்சு உங்களுக்கு, ஸோ லீனியராக வந்து அந்த டெட்ராட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஆக்சுவலாக இல்லையா. அந்த லீனியர் மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆனிச்சு டெட்ராட்னு சொல்கிறது. அதில் மூணு டீஜெனரேட் ஆகிடும், ஒன்று மட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த ஒன்று ஃபங்க்ஷனில் இருந்துச்சு இல்லையா, இந்த பர்டிகுலர் மெகாஸ்போர் தான் இந்த மெகாஸ்போர் ஆக்சுவலி. ஓகே ஸோ மெகாஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து மெகாஸ்போர் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். உள்ளுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மெகாஸ்போர் அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே மைட்டாட்டிக் டிவிஷன் மட்டும்தான் நடக்கும். அந்த மைட்டாட்டிக் டிவிஷன் பார்த்தீங்கன்னா செல்லுலார் டிவிஷன் கிடையாது, செல்லு வந்து டிவைட் ஆகாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் மட்டுமே டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் டிவிஷன் கிடையாது, நியூக்ளியார் டிவிஷன். அப்போ நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகுது. ஸோ ஒரு நியூக்ளியஸ் என்ன மாதிரி உங்களுக்கு, டூ நியூக்ளியஸ், அடுத்து டூ வந்து ஃபோராக டிவைட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது டிவைட் ஆனோடனே ஆப்போசிட் போல்ஸுக்கு வந்து மூவ் ஆகிடும். போல்ஸுங்கிறது அந்த எண்டு தான் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது பார்த்தீங்கன்னா டூ நியூக்ளியேட், அது பார்த்தீங்கன்னா ஃபோர் நியூக்ளியேட், அடுத்து எயிட் நியூக்ளியேட், டூ ஃபோர், அதுக்கு பார்த்தீங்கன்னா எயிட், இந்த மாதிரி டிவிஷன் மைட்டா டிவிஷன் நடந்து நடந்து மொத்தமாக எயிட் நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர், ஒரு சிங்கிள் செல்குள்ளே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, எயிட் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா. இதுதான் வந்து ப்ராசஸ் இங்கே நடக்கிறது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் ஆகும். எப்படி செக்ரிகேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மூணு நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்புக்கு வந்துடும், மூணு நியூக்ளியஸ் கீழே வந்துடும், ரெண்டு நியூக்ளியஸ் நடுவில் டெபாசிட் ஆகிடும். இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியஸை சுற்றி உங்களுக்கு செல்வால் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும், செல்வால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த நியூக்ளியஸை சுற்றி இப்படி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் இருக்கு இல்லையா, இங்கேயும் வந்து இதை சுற்றி உங்களுக்கு இப்படி செல்வால் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் செல்வால் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ நியூக்ளியஸ் சுற்றி செல்வால் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு என்ன மீனிங் ஆக்சுவலாக, அது செல்லாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே த்ரீ செல்ஸ் இருக்குது, கீழே த்ரீ செல்ஸ் இருக்குது, ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்வால் வந்து ஒரே செல்வால் இப்படி பெருசாக ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய செல்வால் வந்து நடுவில் இப்படி ஃபார்ம் ஆகிடும். அப்போ இங்கே மூணு செல்ஸு, பெரிய செல் ஒன்று இருக்குது, கீழே மூணு செல்ஸு, இந்த மாதிரி தான் அதோட ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர் அந்த எம்பிரியோ சாக், ஃபீமேல் கேமட்டோஃபைட் ஸ்ட்ரக்சர். ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆகி மொத்தம் எட்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்லோவாக செல்வால் மட்டும் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, அந்த ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு ஃபீமேல் கேமட்டோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட மெச்சூர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும். இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள், ஒரே நிமிஷம் காட்டுறேன். இப்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மெச்சூர் எம்பிரியோ சாக் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ மேலே வந்து மூணு செல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, சலாசல் எண்ட் இருக்கு இல்லையா. ஸோ சலாசல் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி கீழே மைக்ரோபெலார் எண்டில் பார்த்தீங்கன்னா மூணு செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. நடுவில் ஒரு பெரிய செல் வால் ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா, ஒரு பெரிய செல் ஃபார்ம் ஆயிருக்கு. மொத்தம் எத்தனை செல் இருக்குது இங்கே, செல் நம்பர் ஒன், செல் நம்பர் டூ, செல் நம்பர் த்ரீ, ஒரு பெரிய செல் இருக்குது, செல் நம்பர் ஃபோர், இது செல் நம்பர் ஃபைவ், செல் சிக்ஸ் அண்ட் செல் செவன். மொத்தமாக எத்தனை செல்ஸ் இருக்குங்க, செவன் செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல எத்தனை செல்ஸ் இருக்குது, செவன் செல்ஸ். இப்போ மெச்சூர் எம்பிரியோ சாக்குக்குள்ள மொத்தமாக உங்களுக்கு செவன் செல்ஸ் இருக்குது. எத்தனை நியூக்ளியஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், மொத்தம் சிக்ஸ் நியூக்ளியஸ் தனித்தனியாக இருக்குது. அது இல்லாமல் இந்த பெரிய சென்ட்ரல் செல்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ மொத்தமாக சிக்ஸ் ப்ளஸ் டூ எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, எயிட் நியூக்ளியை. ஸோ ப்ளூரல் ஃபார்மில் சொல்லும் போது நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், ஸோ அங்கே டிவிஷன் எட்டு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா, அந்த எட்டு நியூக்ளியஸில் செல்வால் ஃபார்ம் ஆகும்போது இங்கே மூணு செல்ஸ் ஃபார்ம் ஆகிடும், கீழே மூணு செல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். மிடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நியூக்ளியஸுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செல்வால் ஃபார்ம் ஆகாமல் ஒரே செல்வால் பெரிய செல்வாலாக ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ இது மூணு செல்ஸ், கீழே மூணு செல்ஸ், நடுவில் பெரிய செல், ஏழு செல். அப்போ நியூக்ளியஸாக கால்குலேட் பண்ணும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், நடுவில் ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது, அதனால் அது வந்து மொத்தம் எயிட் நியூக்ளியஸ் ஆகிடுச்சு இப்போது. அப்போ மெச்சூர் எம்பிரியோ சாக்கில் எத்தனை செல்ஸ், எத்தனை நியூக்ளியஸ் இருக்குன்னு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா செவன் செல்ஸ் எயிட் நியூக்ளியை, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எயிட் செல்ஸ் செவன் நியூக்ளியன்னு மாற்றி கூட கொடுப்பாங்க. கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செவன் செல்ஸ் எயிட் நியூக்ளியை. ஓகேங்களா, அது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் செல்லுக்குள்ளே டபுள் நியூக்ளியஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா, ஆனால்
ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ செவன் செல்ஸ் இருக்கலாம், அந்த செவன் செல்லில் ஒரு செல்லில் மட்டும் ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நியூக்ளியஸ் வந்து அதிகமாக கொடுக்கலாம் நம்ம, அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் சில சில செல்லில் பார்த்திங்கன்னா நிறைய நியூக்ளியஸ்லாம் இருக்கும், இப்போ பாலி நியூக்ளியஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய பாசிபிலிட்டி இருக்கிறதுனால மைண்டில் வச்சுக்கோங்க. செல்ஸ் வந்து ஒரு செல் கம்மியாக இருக்கும், நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் மெச்சூர் எம்பிரியோ செக்கோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய சலாசல் எண்டுனு சொல்கிறாங்க இல்லையா, இந்த சலாசல் எண்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மூணு செல்ஸுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபோடல்ஸ். இந்த மூணு செல்ஸுக்குமே என்ன பேருன்னா ஆன்டிபோடல் செல்ஸ். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு செல்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு செல்ஸுக்குமே என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு செல் இந்த இடத்துல பெருசாக இருக்கும், இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் செல், அது ஓவம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேமேட். ஓகேங்களா, இந்த ஃபீமேல் கேமேட் எங்கே ஃபார்ம் ஆகிருக்குது, இந்த எம்ப்ரியோசெக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் இந்த எம்ப்ரியோசெக்கு என்ன பேர், ஃபீமேல் கேமெட்டோ ஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கேமேட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால் இதுக்கு பேர் ஃபீமேல் கேமெட்டோ ஃபைட். ஓகே, இப்போ எக்ஸல் இதுதான் வந்து மேஜர் இந்த இடத்துல. ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே டுகெதர், இந்த எக்கு சினர்ஜிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா எக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கக்கூடிய இந்த எக்கு சினர்ஜிட்ஸ் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் இது எல்லாமே ஆல் டுகெதர் இட் இஸ் கால்ட் ஆஸ் எக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளை கேட்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குது, மைக்ரோபைலார் எண்டில் தான் இது இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இங்கே ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிஃபார்ம் அப்பேரட்டஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் எம்ப்ரியோசாக்கோட மெச்சூர் எம்ப்ரியோசாக்கோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது ஃபெர்டிலைசேஷன் ஆகும்போது என்னென்ன நடக்குது, இந்த சினர்ஜிஸுக்கு என்ன நடக்கும், எக்ஸலுக்கு என்ன நடக்கும், பர்டிகுலர் போலா நியூக்ளியஸ்க்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபெர்டிலைசேஷன் படிக்கும்போது டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மட்டும் நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர், இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு சிபிஎஸ்சி லெவல் ஆஸ் வெல் அஸ் நீட் லெவலில் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெகா கேமெட்டோஜெனசிஸ் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி மெகாஸ்போரோஜெனசிஸ் பார்த்தோம். இப்போ மெகாஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆகுது, மெகாஸ்போர் மதர் செல்லில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்லேருந்து இந்த பர்டிகுலர் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டிவிஷன்ஸ் எப்படி நடக்குது, எப்படி பர்டிகுலராக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பிடிஎஃபாக வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒருவேளை இந்த நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் படிச்சிக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஹின்ஸ் மாதிரி இருக்கும், அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பாலினேஷன் தான் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, எப்படிலாம் பிளான்ஸ் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கு, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.